டுடே வி ஆர் கோயிங் டு சீ த கிராமர் டாபிக் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஃபார் பி ஃபார்ம் வேர்ப்ஸ் ஓகே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய பி ஃபார்ம் வேர்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம் ஆல்ரெடி வி சார் த ப்ரீவியஸ் கிளாஸ் வி சார் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஃபார் ஆக்ஷன் வேர்ப்ஸ் இன்னவர் ப்ரீவியஸ் கிளாஸ் ப்ரீவியஸ் கிளாஸில் சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் ஆக்ஷன் வேர்பு எப்படி யூஸ் பண்ணுவோங்கிறத பார்த்துட்டோம்

பாஸ்டென்ஸுக்கு எந்த பி ஃபார்ம் வேர்பு நம்ம யூஸ் பண்ணுறோம் பாஸ்ட் பார்ட்டிசிபுல்க்கு எது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபெல்க்கு எந்த பி ஃபார்ம் வேர்பு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு இந்த சர்க்கிளில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ப்ரசன்டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய பி ஃபார்ம் ஆம் ஆம்இஸ் ஆர் ஆம்இஸ்ஆர் இதெல்லாம் டென்ஸ் பி ஃபார்ம் வேர்ப்ஸ் ஓகே அடுத்து பாஸ்டென்ஸில் அதாவது பாஸ்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணக்கூடிய பி ஃபார்ம் வேர்பு வாஸ் வேர் ஃபாஸ்ட்டு பார்ட்டிசிபிளில் பீஇன் ப்ரசன்ட் பார்ட்டிசிபிள் பீயிங் ஓகே ஸோ இந்த வேர்ப்ஸ் தான் நம்ம பி வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் பி ஃபார்ம் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ நமக்கு புக்கில் ப்ரெசன்டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய பி ஃபார்ம் வேர்ப்ஸு தான் எங்கெல்லாம் நம்ம அந்த வெர்பை யூஸ் பண்ணலாம் எந் சப்ஜெக்ட் எந்த மாதிரி வந்திருந்துச்சுன்னா நம்ம எங்கே அந்த வேர்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு புக்கில் சொல்லியிருக்காங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய பிஃபார்ம் ஃபார்ம் வேர்ப்ஸு எது எது ஆம்இஸ் ஆர் இந்த ஆம்இஸ் ஆர் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய பி ஃபார்ம் வேர்ப்ஸ் ஓகேவா ஸோ இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு இன்றைக்கி கிளாஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க புக்கில் புக்கிலையும் அதுதான் இருக்குது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இப்போ சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய பி ஃபார்ம் வெர்ப்ஸ் எது அப்படின்னா ஆம் ஈஸ் ஆர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஆம்ங்கிறது எங்கே வரும் ஆருங்கிற பி ஃபார்ம் வர்பு எங்கே யூஸ் பண்ணணும் ஈஸுங்கிற பி ஃபார்ம் ஒர்பை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஆம் ஈஸ் யூஸ்டு ஃபார் ஐ ஐ ஐங்கிறது என்னது சப்ஜெக்டு ஓகேங்களா இப்போ இது ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் ஐ வந்துச்சுன்னா நம்ம ஆம் யூஸ் பண்ணணும் பி ஃபார்ம் ஓபில் ஸோ ஐக்கு பக்கத்தில் ஆம் மட்டும்தான் ஒரு வேறு எந்த வர்பும் போட முடியாது ஆர் ஈஸ்லாம் போட முடியாது ஐக்கு பக்கத்தில் ஐங்கிற சப்ஜெக்ட் பக்கத்தில் ஆம்ங்குற பி ஃபார்ம் ஓபு தான் போட முடியும் ஓகேவா ஸோ ஐ ஆம் ஈஸ் யூஸ்டு ஃபார் ஐ ஐ ஒன்லி ஓகே அடுத்து ஆர் ஈஸ் யூஸ்டு ஃபார் வி யூ தே ஆருங்கிற பி ஃபார்ம் வர்பை வி யூ யூன்ற தேங்கிறது சப்ஜெக்டாக வந்தால் அதுக்கு 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 பக்கத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா ஸோ வி யூ அண்ட் தேலாம் என்னது விங்கிறது ஃபஸ்ட் பர்சன் புளூரல் இல்லையா விங்கிறது என்னது ஃபஸ்ட் பர்சன் புளூரல் தேங்கிறதும் தேர்ட் பர்சன் ப்ளூரல் வீங்கிறது ஃபஸ்ட் பர்சன் புளூரல் தேங்கிறது தேர்ட் பர்சன் ப்ளூரல் இந்த ரெண்டுக்குமே நம்ம ஆறுங்கிற பி ஃபார்ம் வர்பு தான் போடணும் இந்த யூ அப்படிங்கிறது என்னென்னா செகண்ட் பர்சன் சிங்குலர்லேயும் வரும் ப்ளூரல்லையும் வரும் இதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் ஆறுங்கிற பி ஃபார்ம் வர்பை தான் போடணும் ஓகே ஸோ ஆர் ஈஸ் யூஸ்டு ஃபார் வி யூ அண்டு தே வி யூ அண்டு தே சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆறுங்கிற பி வர்பை யூஸ் பண்ணணும் பி ஃபார்ம் வர்பை ஓகே அடுத்து ஈஸ் இஸ் யூஸ் ஃபார் ஹீ ஷி இட்டு ஈஸுங்கிற பி ஃபார்ம் ஹீ சி இட்டு சப்ஜெக்டாக வந்தால் ஹீசி இட்டு சப்ஜெக்ட்னா என்ன தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷீ இட்டுங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா ஈஸுங்கிற பி ஃபார்ம் வரப்ப நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ இது இஸ் இஸ் ஃபார்முலா ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா இது வந்து ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரசன்டென்ஸ் பி ஃபார்ம் வரப்ப நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகே இப்போ இந்த டேபிள் காலமில் பாருங்கள் ஆம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு ஏ ஸ்டூடெண்ட் அங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ ஐங்கிற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா நம்ம ஆம்கிற பி ஃபார்ம் வர்பை யூஸ் பண்ண முடியும் வேற எதுவும் போட முடியாது இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஐமியா கேர்ள் அயாமியா டீச்சர் ஏ சிங்கர் ஐஎம்ஏ லாயர் ஸோ அது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அப்போ ஐக்கு பக்கத்தில் என்ன பிஃபார்ம் வர்ப்பு போட முடியும் ப்ரெசன்டென்ஸில் ஆம் மட்டும்தான் போட முடியும் ஓகேவா அடுத்து ஆர் ஆர் இஸ் யூஸ் ஃபார் வி யூ அண்ட் தேன்னு பார்த்தோம் இல்லையா விங்கிறது ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் ஓகே தேங்கிறது தேர்ட் பர்சன் புளூரல் இந்த ரெண்டுக்குமே நம்ம ஆர் தான் போடணும் யூங்கிறது செகண்ட் பர்சன் சிங்குளர்லேயும் வரும் புளூரல்லையும் வரும் ஓகே அப்போ அதுக்கும் நம்ம ஆர் தான் போடணும் அப்போ சப்ஜெக்ட் வி யூ அண்ட் தே வந்துச்சுன்னா பி ஃபார்ம் வரப்பு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் ஆறு தான் யூஸ் பண்ணணும் ஓகே இப்போ இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அடுத்து பாருங்கள் ஈஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ஹீ சி அண்டு இட்டு ஹீ ஷி இட்டு தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டாக வந்தால் ஈஸ் அப்படிங்கிற பி வீ ஃபார்ம் வரப்பு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா இப்போ இது நல்லா உங்களுக்கு கிளியராக இருக்கும் ஆம் ஈஸ் யூஸ்டு ஃபார் ஐ ஆர் ஈஸ் யூஸ்டு ஃபார் வி யூ அண்டு தே ஈசீஸ் யூஸ் ஃபார் ஹீ ஷீ இட் இது தான் நமக்கு புக்கில் வந்து ஒரு ஃபார்மில் மாதிரி கொடுத்துருக்காங்க இது நல்லா நம்ம மெமரி பண்ணிக்கணும் இது தெரிஞ்சாதான் நம்ம எந்த சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த மாதிரி பி ஃபார்ம் வர யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்து இதை யூஸ் பண்ணி நமக்கு சில சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிவ் த கரெக்ட் ஒர்க் ஃபார்ம் ஃபார் ஃபாலோயிங் சென்டென்சஸ் ஐஎம்ஏ டாக்டர் அங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க அதுக்கு ரிலேட்டடாக சென்டென்ஸும் கொடுத்துருக்காங்க ஐக்கு பக்கத்தில் ஆம் மட்டும்தான் வரும் இல்லையா அப்போ ஏ டாக்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அடுத்து பாருங்கள் வி டேஷ் போலீஸ் அந்த ரெண்டு பேர் அங்கே இருக்க இருக்காங்க இல்லையா விங்கிறது என்னது ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் ஸோ என்ன நம்ம பி ஃபார்மர் யூஸ் பண்ணோம் ஆர் வி ஆர் போலீஸ் யூங்கிறது செகண்ட் பர்சன் சிங்குலர்லேயும் வரும் ப்ளூரல்லையும் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்போ ஆர் அண்ட் இன்ஜினியர் ஓகே அடுத்து ஹி ஹீங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் ஸோ நம்ம என்ன பி ஃபார்மர் யூஸ் பண்ணோம் ஹீ எ கார்பன்டர் ஓகே அடுத்து இட்டு டேஸ் ஏ கார் இட்டுங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் இட் இஸ் எ கார் ஓகே இட் இஸ் எ கார் இங்கேயும் ஈஸ் தான் போடணும் நல்லா லைன் மேலே ரைட் பண்ணிக்கோங்க அடுத்தது தே டேஸ் ஃபுட்பால் பிளேயர்ஸ் தே தேங்கிறது என்னது தேர்ட் பர்சன் ஃப்ளோரல் ஸோ ஐவி யூ தே வந்தால் என்ன போடணும் ஆர் ஆர் ஃபுட்பால் பிளேயர்ஸ் அடுத்து சிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துருக்குது ஸோ ஈஸ் அப்படிங்கிற பி ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும் சி ஈஸ் எ ட்ரைவர் ஓகே ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டென்னு நமக்கு சில எக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபில்இன் தி பிளாங்க்ஸ் ஓகே இதுக்கு ஒரு சென்டென்ஸ் அவங்களே அங்கே கொடுத்துருக்காங்க ஐ ஆம் ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ளோட பிக்சர் இருக்குது அவங்க ஃபேமிலியில் எல்லாம் இருக்கிறாங்க அந்த கேர்ள் வந்து ஐ ஆம் ராணி அப்படின்னு அவங்களே சொல் அப்போ ஐக்கு பக்கத்தில் ஐங்கிற சப்ஜெக்ட் பக்கத்தில் என்ன வந்துருக்குது ஆங்கிற பி வர்பு பிஃபார்மர் போட்டிருக்காங்க ஓகேவா இப்போ இந்த பிஃபார் மர்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அந்த சென்டென்ஸ்லாம் ரைட் பண்ணணும் ஹீ டேஸ் மை ஃபாதர் ஹீங்கிறது என்னது தேர்ட் பர்சன் சிங்குலர் ஸோ நம்ம என்ன பி ஃபார்ம் மர்பு போடணும் ஈஸ் ஓகேவா ஹீ இஸ் மை ஃபாதர் சிங்கிறதும் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஸோ சி ஈஸ் மை மதர் அங்கேயும் ஈஸ் தான் வரும் தே டேஸ் மை பிரதர்ஸ் தேங்கிறது தேர்ட் பர்சன் ப்ளூரல் தேவ் வந்தாலும் நம்ம என்ன தேவ் வந்தால் என்ன போடணும் ஆர் தே ஆர் மை பிரதர்ஸ் அடுத்து ஹி ஹீங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஈஸ் மை கிராண்ட்பா அடுத்தது ஷி ஷி ஈஸ் மை கிராண்ட்மா இதுவும் எல்லாமே ஹீ ஷீ இட் இதெல்லாமே தேர்ட் பர்சன் சிங்குலர் அதுக்கெல்லாம் ஈஸ் யூஸ் பண்ணணும் ஐவி யூ தே இது வந்துச்சுன்னா இந்த சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஆர் யூஸ் பண்ணும் முன்னாடியே சொல்லிட்டேன் விங்கிறது ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் தேங்கிறது தேர்ட் பர்சன் ப்ளூரல் இது ரெண்டுக்குமே ஆர் யூஸ் பண்ணணும் யூங்கிறது செகண்ட் பர்சன் சிங்குளர்லேயும் வரும் ப்ளூரல்லையும் வரும் அதுக்கும் ஆறு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அடுத்து வி விங்கிறது என்னது ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் ஆர் வி ஆர்

ஆக்ஷன் வேர்பு ஆர் மெயின் வேர்பு இந்த ஆக்ஷன் வேர்ப் அல்லது மெயின் வேர்பை எக்ஸாம்பிளில் பாருங்கள் டேஷுக்கு அப்புறம் வித்தின் ப்ராக்கெட்டில் ஒரு வேர்டு இருக்கு இல்லையா அங்கே ரெட் கலரில் தான் கொடுத்துருக்காங்க அங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே நமக்கு புக்கில் கொடுக்கல ஆனால் நமக்கு டெஸ்ட்லேயும் அப்படி தான் வரும் வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க அதுதான் ஆக்ஷன் வேர்பு ஓகேவா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸை ரைட் பண்ணணும் அப்போ ஆக்ஷன் வேர்பு அப்படின்னா எதனால் அதை ஆக்ஷன் வேர்புன்னு சொல்கிறோம் ஒரு செயலை செய்கிறதுனால அதை ஆக்ஷன் வேர்புன்னு சொல்கிறோம் அதுக்கு இன்னொரு பேர் மெயின் வேர்பு அப்படின்னு சொல்லலாம் சரியா இப்போ சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தால் நம்ம ப்ரெசன்டென்ஸில் கொடுத்துருக்க ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குற வேர்பை அப்படியே யூஸ் பண்ணுவோம் இல்லையா சப்ஜெக்ட் வந்து சாரி சப்ஜெக்ட் வந்து ஐவி யு தேகு சப்ஜெக்ட் வந்து ஐங்கிறது ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் விங்கிறது ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் யூ வந்து செகண்ட் பர்சன் சிங்குலர்லேயும் வரும் ப்ளூரல்லையும் வரும் தேங்கிறது தேர்ட் பர்சன் ப்ளூரல் ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா ப்ரெசென்டென்ஸில் ஆக்ஷன் வேர்பு நம்ம ப்ராக்கெட்டில் என்ன வேர்பு கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் மை கிராண்ட்மா டேஸ் டு டெம்பிள் இந்த கோவை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா சென்டென்ஸுமே ரைட் பண்ணணும் ஐ கோ டு ஸ்கூல்னு கொடுத்துருக்காங்களே இப்போ மை கிராண்ட்மா மை கிராண்ட்மா டேஷ் டு டெம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ கோ அப்படின்னா இந்த இடத்துல மை கிராண்ட்மாங்கிறது என்னது ஷீ தேர்ட் பர்சன் சிங்குலர் ஸோ அதனால கோங்கிற வெர்பை போட்டுட்டு இங்கே வ கோங்கிற வவல் சவுண்ட் இருக்கு இல்லையா ஓ ஓங்கிற வவல் சவுண்ட் வேர்டு லெட்டர் வந்திருக்கிறதுனால நம்ம இஎஸ் ஆட் பண்ணுறோம் வெர்பை கூட எஸ் ஆட் பண்ணுறதுனால இதுக்கு இஎஸ் ஆட் பண்ணுறோம் அது முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்து பாருங்கள் மை கிராண்ட்பா பா டேஷ் டு ஷாப் மை கிராண்ட்பா அப்படிங்கிறது என்னது அந்த சப்ஜெக்ட் எதை குறிக்குது ஹி ஸோ இதுக்கும் கோஸ் மை கிராண்ட்பா கோஸ் டு ஷாப் அடுத்து மை மாம் டேஸ் டு ஆஃபீஸ் மை மாம்கிற என்ன என்ன சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் எதை குறிக்குது ஷி அப்படிங்கிறது குறிக்குது ஸோ ஷீ வந்தால் கர்ப்பு கூட எஸ் சேர்த்தனும் அப்போ ஷி கோஸ் டு ஆஃபீஸ் அடுத்து தே தே ஐவி யூ தே வந்தால் சப்ஜெக்ட் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் வவுபு அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அப்போ தே கோ டு ஸ்கூல் ஓகே அடுத்து dad dash to office. My dad டேடுங்கிறது என்னது subject எதை குறிக்கிது, he. So, இந்த இடத்துல மை டேட் மெயின் verb கூட எஸ் சேர்த்துவோம் வவல் sound லெட்டர் வந்திருக்கறதுனால இஎஸ் சேர்த்துருக்கோம் My dad goes to office. அடுத்து பருங்க, we all dash our work regularly. அப்படின்னு கொடுத்துருக்கு இந்த இடத்துல விங்கிறது என்னது ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் அப்போ நம்ம இதுக்கு கோ யூஸ் பண்ண முடியாது எல்லோரும் ஒர்க்கு செய்ய போகிறாங்கன்னு நாங்கள் சொல்ல எல்லோரும் ஒர்க்கு செய்கிறாங்க ஸோ செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஆக்ஷன் வேர்பு என்ன அப்படின்னா டூ வி ஆல் டூ அவர் ஒர்க் ரெகுலர்லி ஓகேவா ப்ரெசன் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஆக்ஷன் வேர்பு டூ இப்போ இது வெறுப்ப நம்ம வீங்கிறது ப்ளூரல் இல்லையா ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் அதனால் நம்ம டூங்கிற வேபு அப்படியே போட்டோம் இதுவே தேர்ட் பர்சன் சிங்குலரில் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க ஹி சி இட்டுன்னு வந்துருந்துச்சுன்னா நம்ம வேபு கூட எஸ் சேர்த்துவோம் அப்போ டூங்கிறது கூட டஸ்ஸுன்னு எழுதுவோம் ஏன் அப்படி ஓ வந்துருக்கறனால இஎஸ் சேர்த்துவோம் இல்லையா ஓங்கிற ஒவ்வல் சவுண்ட் வேர்டு வந்திருக்கிறனால இஎஸ் சேர்த்துவோம் இது இப்போ நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ப்ரெசன்டென்ஸில் ஆக்ஷன் வேர்பு எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் ப்ரசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய பி ஃபார்ம் வேர்பு எங்கே எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம் பி ஃபார்ம் வேர்ஸ்லாம் எது எது அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ண எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கிளாஸில் டீட்டெயிலாக பார்த்தோம் ஓகே க்ளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணுங்கள் கொடுத்துருக்குற எக்ஸசைஸையும் கிளியராக ரைட் பண்ணி அனுப்புங்க ஓகே தேங்க்யூ சில்ட்ரன் யூ நெக்ஸ்ட் கிளாஸ்